வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, ஐடிங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் அண்ட் நேம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஐடி நம்ம இங்கே ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் தானே, சென்னைக்கு வந்து கலர் ரெட்டு அண்டு வேளச்சேரிக்கு வந்து கலர் க்ரீன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் தானே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபான்ட் சைஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுறேன்னா வேளச்சேரிங்கிற இதுக்கு வந்து ஃபான்ட் சைஸ் வந்து ஒரு 20 pixels ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரௌசரை போய் நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபான் சைஸ் வந்து 20 pixels அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ரைட் தானே, ஸோ காமனாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் லைன் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ இதுக்கு வந்து ஃபான் சைஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட ஃபான் சைஸை வந்து சென்னைக்கு யூஸ் பண்ண முடியுமா, அதாவது இதோட ஃபான் சைஸை நம்ம என்ன பண்ண முடியுமா, இங்கே கால் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ஐடியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுமா, இதுக்கு கலர் மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வேளச்சேரி அப்படின்னு நம்ம இங்கே கால் பண்ணுறோம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐடியை இங்கே ரீயூஸ் பண்ண பார்க்குறேன், ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, அப்படி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ண விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னைங்கிறது அப்படியே இருக்கும், அதாவது ஐடியை ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், திரும்ப என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சரி, இங்கே தனியாக தான் கால் பண்ண முடியல, உள்ளேயாவது கால் பண்ணி பார்ப்போமே. இந்த உள்ளே கால் பண்ணோம், இப்படி கால் பண்ணாலும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ண முடியாது, அதாவது இருக்கக்கூடிய பழைய சிஎஸ்எஸ் என்னாச்சு, அந்த ஐடியும் ஓவர் கேன்சல் ஆகிடுச்சு. ரைட்டு தானே, ஸோ அப்போ ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறது, ஒரு தடவை எழுதி வச்சுட்டோம்னா அதோட கோடிங்கை, அதாவது அதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிங்கிற பார்த்த கான்செப்டை நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட நேமெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கிளாஸ் அப்படிங்கிற நேமில் கிளாஸ் என்ன பண்ணுறேன், சென்னை அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா, கிளாஸ் சென்னை. ஓகேங்களா, ஃபைன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு வேளச்சேரி அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து சென்னை, இன்னொரு கிளாஸ் வந்து வேளச்சேரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளை தூக்கி விட்டு டாட் அப்படின்னு ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுங்கள், இங்கே ஹேஷ் எடுத்துகிட்டு டாட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோம், சென்னைக்கு கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கோம், வேளச்சேரிக்கு ஃபான் சைஸ் 20 கொடுத்துருக்கோம். ரைட் தானே, ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ப்ரௌசரை. ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சென்னைக்கு ரெட்டு, வேளச்சேரிக்கு வந்து ஃபான் சைஸ் வந்து 20 pixels. ரைட் தானே, இப்போ நான் சென்னையோட ஃபான் சைஸை மாற்றணும்னு நினைக்கிறேன். சென்னையோட ஃபான் சைஸை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 100 தடவை போய் எழுதணுமா, கோடி நம்ம எழுத தேவையில்லை, ஆல்ரெடி எழுதியாச்சு. ரைட் தானே, ஜஸ்ட்டு நம்ம கால் பண்ணால் போதும், ஆல்ரெடி என்ன பண்ணிக்கோம், வேளச்சேரியில் ஃபான் சைஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சிம்பிளாக வேளச்சேரி அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். ஐ மீன் வேளச்சேரிங்கிற கிளாஸ் இருக்கான்னு தேடும், தேடி பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதோடய ஃபான் சைஸை மாற்றி விட்டுரும். அட இது நல்லா இருக்கே, அப்போ ஒரு தடவை எழுதி வச்சிட்டோம்னா போதும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கிளாஸை நம்ம எங்கே வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சென்னையை நான் வேளச்சேரியில் யூஸ் பண்ணிக்க முடியுமா, ரெட் கலரை மாற்ற முடியுமா, பாருங்களேன் வேளச்சேரியை ரெட் கலரை மாற்ற முடியுமா, மாற்ற முடியும், சிம்பிள். இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், நம்ம இங்கே சென்னைன்னு எழுதி வச்சுருக்கோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் லெவலில் எழுதி வச்சிட்டோம்னா ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிளாஸ்க்கும் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐடினா ஒரு தடவை கால் பண்ணுறது, கிளாஸ்னால் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை எழுதி வச்சுட்டு நிறையா வெவ்வேறு பிளேசஸில் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா, அப்போ இன்னும் ஒன்று இருக்குது, நேம் அப்படிங்கிறது. நேம்னா என்ன, ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நேம்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நேமோட நேம் தாம்பரம்னால நான் டிஏஎம் அப்படின்னு சிம்பிளாக நான் ஒன்று போட்டு வச்சுக்கேன். ஓகேங்களா, ஸோ குயிக் ஆக்சஸ் பண்ணணும் ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த பேராகிராஃபில் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதில் நான் என்ன பண்ணுறேன்னா டிஏஎம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதை மட்டும் நீ ஐடென்டிஃபை பண்ணி சிம்பிளாக என்ன பண்ணிவிடுப்பா, அதோட கலரை வந்து க்ரீன்னு மாற்றிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதானே. வெயிட், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா, இந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட் எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிசைன் பண்ணும்போது நேமுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதோட சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படும். அப்போ நம்ம வந்து நேம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பேராகிராஃப்ங்கிற டேக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு நேமுங்கிறது ஆட்ரிபியூட் நேம் இங்கே என்ன பண்ணுங்கள், டபுள் கோட்டில் அதோட வேல்யூ என்னவோ அதை நீங்கள் சொல்லி என்ன பண்ணுங்கள், சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஐடி வச்சும் கால் பண்ணலாம், சிஎஸ்எஸ் அதே மாதிரி கிளாஸ் வச்சு கால் பண்ணலாம், இன்னொன்று வந்து
நேம் வச்சு கால் பண்ணலாம் ஓகேங்களா. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரௌசர் வந்து H1 டேக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுது, பேராகிராஃப்ங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுது, இதே மாதிரி கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுது, ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுது. இப்படி செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுனால இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சிஎஸ்எஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா. நன்றி.